ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ்டலி டெக் சேனல். நான் சுகுமார். இன்றைக்கி நிறைய பேர் கண்டினியூவாக மொபைல் வாங்கினாலும் கூட அவங்களோட பழைய மொபைலை சேல் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா ஓஎல்எக்ஸில் சேல் பண்ணுவீங்க, இல்லை பக்கத்தில் யாராவது இருக்காங்கன்னா அவங்ககிட்ட சேல் பண்ணுவீங்க. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு ஒரு பக்காவாக உங்கள் வீட்லேயே வந்து காசை கொடுத்துட்டு உங்கள் மொபைலை வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா dofi.in அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்டு இல்லாட்டி ஆப்பை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இதுல நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்காக மட்டும் தமிழ்நாடு அப்படின்றதுக்காக மட்டும் பண்ணாமல் எந்த அளவுக்கு இவங்க பண்றாங்க அப்படின்றத லைவாவே பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய 1+70 மொபைல வந்துட்டு சேல் பண்ணி பார்ப்போம். எந்த அளவுக்கு இவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றத நான் லைவாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அண்ட் மற்ற மெத்தடில் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாட்டியும் எனக்குனா ஒரு நாள் சேல் பண்ணலாம்னு தோணும்ல, அன்னைக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா dofi.in. க்ரோம் ப்ரௌசர்லையும் போட்டு ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு பிளே ஸ்டோர், ஆண்ட்ராய்டு இல்லை iOS ரெண்டுலையுமே அவைலபிள் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு 5 மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த செகண்ட்ஸில் வாங்கியிருக்கக்கூடிய மொபைல் வந்து கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்துட்டு நார்மலாக அந்த ஆப்பை வந்துட்டு பிளே ஸ்டோர்லேயோ இல்லை ஆப் ஸ்டோர்லேயோ போயிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த ஆப்பை பற்றின உங்களோட கருத்துக்களை இன்ஸ்டால் பண்ண இடத்துலேயே வந்து ரிவ்யூ இருக்கும், அங்கே வந்து ரிவ்யூ பண்ணிடுங்க. அந்த ரிவ்யூ என்ன பண்ணீங்களோ அதையே இந்த வீடியோட கமெண்ட்லேயும் வந்து மறக்காம போட்டீங்க அப்படின்னாலே போதும். இந்த கமெண்ட் பண்ணியிருக்கவங்களை வெரிஃபை பண்ணிட்டு ரேண்டமாக 5 பேரை சூஸ் பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய July 2 வந்து யார் வின்னர் அப்படின்றத நம்மளோட கம்யூனிட்டி டேப்லேயும் வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். எப்படி இந்த மொபைலை சேல் பண்ணேன்னு லைவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வந்து நிறைய பேர் பழைய மொபைலை போட்டுட்டு புது மொபைல் எடுப்பீங்க. அதில் நமக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா புது மொபைல் வாங்குற மாதிரி இருந்தால் தான் அவங்களோட பழைய மொபைல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் அவங்க போடுற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக போடுவாங்க. என்ன தான் வந்து 1+ மொபைலாக இருந்தாலும் அவங்க போடுற ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஆஃப்லைனில் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாலுமே இதே ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வரும். அண்ட் ரொம்ப வந்து ஸ்க்ரீன் வந்து டேமேஜ் ஆயிருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னும் போது பயங்கரமாக ரேட்டை குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேல் பண்ணலாம்னு நினச்சது 1+70 தான். இவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளிப்கார்ட்ல ஒரு தாட்டி செக் பண்ணிடுவோம், எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு எவ்வளோ தான் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு செக் பண்ணேன். ஒரு ஐஃபோன் வாங்குற மாதிரி போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் போயிட்டு இந்த மொபைலில் டேமேஜ் இதெல்லாம் என்ன இருக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 9,250 வந்து கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதை விட அதிகமாக இவங்களோட வெப்சைட்டில் கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு உள்ளே மட்டும் போனீங்க அப்படின்னா போதும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல் லிஸ்ட்டு வந்துடும். நீங்கள் மொபைலா, டேபா, லேப்டாப்பா இல்லை வேறு ஏதாவது ஹெட்ஃபோனா, இந்த மாதிரி எந்த ஒரு கேட்ஜெட் உங்கள் வீட்டில் பழசு இருந்தாலுமே சரி அது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க இவங்க. அது ஒரு நல்ல விஷயம். மொபைல் மட்டும் கிடையாது, எல்லாத்தையுமே வாங்கிப்பாங்க. அதில் குறிப்பிட்ட பிராண்டு நீங்கள் என்ன, நான் வந்து 1+ன்னு சூஸ் பண்ணேன், அதிலே 1+70 அப்படின்றதையுமே அந்த மாடலை சூஸ் பண்ணேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பின் நம்பர் ஆட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நான் சென்னையில் இருக்கேன், என்னோட பின்கோடு என்டர் பண்ணிவிட்டேன். இதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் சிட்டிஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லிஸ்ட் இந்த இடத்துல போடுறேன், ஈஸியாக எங்கெங்க இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேரியண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நான் ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்டோரேஜ் வச்சிருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டு தான் வந்து கொடுப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்சில் தானே பண்ண முடியாது, நான் ஓஎல்எக்ஸில் வித்துருவேனே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஓஎல்எக்ஸில் வந்துட்டு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு தாட்டி வாங்கும்போது நம்மகிட்ட திருப்பி வந்து பேரம் பேசுவாங்க, இவ்வளோ அமௌண்ட் குறைச்சிக்கங்க, அவ்வளோ குறைச்சிக்கன்னு. வந்துட்டு காசு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து குறைப்பாங்க, நம்மளும் டக்குன்னு சரி கொஞ்சம் குறைச்சிப்போமேனு தோணும். அதே மாதிரி அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும், திடீர்னு ஃபோனில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அகைன் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க. டிஸ்பிளே உடஞ்சிருக்கு, பேக் பேனல் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ஓஎல்எக்ஸில் எடுக்க மாட்டாங்க, நல்ல கண்டிஷனில் தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே இந்த ஆப் வந்து சால்வ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். உங்களோட மொபைலை பற்றி சில கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷனில் டச் ஸ்க்ரீன் நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்றத கேட்பாங்க. எஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸ்க்ரீனோட கண்டிஷன், ஸ்க்ரீனில் வந்து ஏதாவது ஒரு மார்க் இருக்கும், இல்லை கலர் ஒரு இடத்துல மட்டும் சரியாக வராது, அந்த மாதிரி எது இருக்கான்னு பாருங்க. இல்லை அப்படின்னா நோ ஸ்பாட் அப்படின்றத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் மேலே இருக்கக்கூடிய டச் கிளாஸ் வந்து ஸ்க்ராச்சஸ் இருக்கா, இது கிராக் இருக்கா அப்படின்றது வந்துட்டு நோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா பேக் சைட் பேனல், அதில் ஸ்க்ராச்சஸ் இருந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத கொடுக்கலாம். இல்லை கிளாஸ் பின்னாடி போட்டிருந்தா அது உடஞ்சிருக்குன்னு அதையும் மென்ஷன் பண்ணலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா நோ டிஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அது கீழே வந்துட்டு இந்த சைடு பேனல் அதில் வந்து எது டிஃபெக்ட் இருக்கான்னு கேட்குறாங்க, எனதில் எதுவுமே இல்லை நோன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போது சப்போஸ் வந்து சில டைம் வந்துட்டு நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கும், இல்லை ப்ளூடூத் வைஃபை இந்த மாதிரி ஒர்க் ஆகாமல் இருக்கும்,
ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி இதில் ஏதாவது ஒர்க் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அதை சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி எதுவுமே சூஸ் பண்ணாமல் கீழே கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நார்மலாக நீங்கள் ஃபோன் வாங்கும்போது ஒரிஜினல் அடாப்டர் கேபிள் வந்திருக்கும், அது இருக்குது அப்படின்னா எஸ்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸ், அந்த வெளியில் நீங்கள் ஃபோன் வாங்கும்போது இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா சேம் ஐஎம்ஐ நம்பரோட இருக்குது அப்படின்னா அதையுமே எஸ் கொடுத்துருங்க. சப்போஸ் பில் வந்து இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையுமே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஆல்ரெடி வந்து நீங்கள் வாங்கின ஃபோனுக்கு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து 3 மாதத்துலேயே கூட நல்லா இல்லைன்னு சொல்லி விற்பாங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அபவ் 11 மந்த், இப்போ என்னோட ஃபோன்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது அதனால 11 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு கொடுத்துட்டிங்கன்னா வாரண்டி போயிடுச்சு அப்படின்றத காட்டுறதுக்கு தான். நெக்ஸ்ட் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக உங்களோட மொபைலுக்கு என்ன வேல்யூ அப்படின்றத கொடுப்பாங்க. இந்த மொபைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 16,540 ரூபா வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து பில் இல்லைன்னு கொடுத்தனால அதுவே பில் இருக்குன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 250 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேரி ஆகிட்டே இருக்கும். பட் நீங்கள் ரியலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 9,000 ரூபா கொடுத்த இடத்துல இதில் 16,500 ரூபா அப்படின்றது ரியலாகவே எனக்கு ஒர்த்தாக தான் வந்து தோணுது. இதில் இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸுக்குள்ளே ரெஃபரல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் லவுட் ஒலி அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிங்க அப்படின்னா போதும், நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ஒரு 200 ரூபா வந்து நீங்கள் நார்மலாக வாங்குற அமௌண்ட்டை விட 200 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க. அது ஒரு சின்ன பெனிஃபிட், யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. எதுவுமே இல்லை ப்ரோ, பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டயே நான் வந்து சேல் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைப்பீங்க. அங்கேயும் இன்னும் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்களும் ரேட்டை குறைச்சி பேசி இந்த மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஒரு வாரம் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிட்டு பிடிக்கலன்னு சொல்லியெல்லாம் நிறைய டைம் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. சின்னதாக ஏதாவது ஒரு டிஸ்பிளே சரியாக ஒர்க் ஆகலை, செட்டிங்ஸ் மாதிரி இருந்தால் கூட எப்பா உன்னோட ஃபோன் இருந்தால் வச்சுக்க எனக்கு அது செட் ஆகலை அப்படின்னு கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கனால அதுலேயுமே ப்ராப்ளம்லாம் வர மாதிரி இருக்குது. நம்ம பார்த்த அந்த 3 மெத்தட்லேயும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி ப்ரைஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து கன்ஃபார்மே வந்து கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு ப்ரைஸ் ஓகே, கன்ஃபார்மாக சேல் பண்ண போகிறீங்க ப்ராடக்ட் அப்படின்னா கன்ஃபார்ம் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸை கிளிக் பண்ண சொல்லுவாங்க. அதையும் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னைக்கு வந்து உங்ககிட்ட வந்து பிக் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைம் வந்து கேட்பாங்க. அந்த டைமையும் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து உங்ககிட்ட வந்து பிக்கப் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண டேட்டு டைமுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஃபோனு என்கிட்ட பாக்ஸ் இருந்தது அதையுமே கொடுத்தேன், ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்தாங்க, நம்ம சொன்ன கண்டிஷனில் தான் மொபைல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ப்ரூஃப் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ப்ரூஃபையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் முக்கியமானது கேஷ் வாங்குறது தான். நார்மலாக ஃபோனை போயிட்டு செக் பண்ணிட்டு வந்து அப்புறம் கேஷ் கொடுக்குற அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்பயே ஸ்பாட்லேயே வந்து உங்கள்கிட்ட கேஷை கொடுத்துட்டு தான் வந்து மொபைலே ரிட்டன் உங்ககிட்ட வாங்கிப்பாங்க. எனக்கு கேஷ் வேணாம் ஜிபே தான் வேணும் அப்படின்னாலுமே அவங்க டீம் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, உடனே ஜிபேல நமக்கு அமௌண்ட்டு போட்டுடுறாங்க. அந்த அமௌண்ட்டு போட்டதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மொபைலை கொடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நார்மலாக இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு ஈஸியாக மொபைலை சேல் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் மொபைல் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற கேஜெட்ஸ், ஹெட்ஃபோனாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது இருந்தாலுமே அந்த கேஜெட்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக நீங்கள் வந்து சேல் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரெஃபரல் கோடு என்டர் பண்ணிங்கனாலும் ஒரு 200 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேஜெட்ஸை ஜஸ்ட் அதில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட் வேல்யூ கிடைக்குதா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் லிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.